அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பதினேழு மேற்கணக்கு நூல்களில் புறநானூறு பார்க்க போகிறோம். புறநானூறு ஒரு புறநூல். புறநானூறில் இருக்கிற மொத்த பாடல்களின் எண்ணிக்கை வந்து 400. புறநானூறு வந்துட்டு அகவற்பாவால் ஆனது. புறநானூறு வந்துட்டு 158 புலவர்களால் பாடப்பெற்ற நூல். அடுத்து புறநானூரை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் வந்துட்டு தெரியவில்லை. புறநானூருக்கு மற்றும் சில பெயர்கள் என்னென்னா, புறம், புறப்பாட்டு, புறம்பு, தமிழ் கருவூலம் அப்படின்ற நிறைய பேர்கள் இருக்குது. அடுத்து புறநானூரை கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து வந்துட்டு சிவனை பற்றியது. மற்றும் சில செய்திகள் புறநானூறு என்னென்னா, அறம், பொருள், வீடு என்ற மூன்றையும் பாடும் நூல் வந்துட்டு புறநானூறு. பெண்களின் வீரத்தை கூறும் துறை வந்துட்டு மூதின் முல்லை. இது மற்றும் சில செய்திகள். அடுத்து 1999 பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் வந்துட்டு என்பவரால் புறநானூறு, த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ், தி புறநானூறு அப்படின்ற தலைப்பில் வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து ஜி யு போப் வந்துட்டு புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமலை அப்படின்ற தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார். அடுத்து சுவதிகள் எழுதப்பட்டு காலப்போக்கில் அது அழிந்து போகும் நிலையில் இருந்த சுவடிகளை உவேசா அவர்கள் வந்துட்டு ஒப்பிட்டு 1894 வந்துட்டு முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டுள்ளார். இதுதான் புறநானூறு பற்றின சில செய்திகள். இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதுக்காக இருக்கிற பிரத்யேகமான புத்தகத்தில் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஆர்வம் இருக்கிறவங்க அதையும் செய்யுங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.